வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயமும் முகலத்தோர் சமுதாயமும் தேவேந்திரபுரமும் பல இடங்களில் வந்து நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் வந்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சிருக்கோம். பழைய காலத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் மறந்து, கடந்த கால கசப்புகளை மறந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோழியர் அவங்க பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு. ஒரு லேடியை வந்து ஒருத்தர் வந்து தாங்கிட்டார். அவரை வந்து இவர் கண்டிக்கிற விதமாக பேசுகிறாரு. கண்டிக்கிற விதமாக பேசும்போது வந்து தேவையில்லாமல் சொல்கிறாரு, மாலை ராஜா வந்து வந்துடக்கூடாது, தேவமார் சமுதாயம் வந்துடக்கூடாதுன்னு நான் தான் அப்துல் வஹாப்பை வந்து மாவட்ட செயலாளராக்குனேன் அப்படின்றாரு. இவர் வந்து திமுகவினுடைய தலைவர் கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. இவர் சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி உருட்டுலாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குலத்தினுடைய ஒரு ஒற்றை குரல் ஜான் பாண்டியன் அவர்களையும் வந்து ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளாக திட்டுறாரு. இது தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையின் வந்து இந்த விஷயத்தில் வந்து கோழியர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ நாடாரை எடுத்துருக்காங்க. அதுபோக வந்து அன்னைக்கு நம்ம சகோதரர் வந்து புல்லட் ராஜா பிறந்த நாள் கொண்டாடுறாரு. முக்காவாசி தேவமாக தான் அவருக்கு போஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த கடந்த கால நிகழ்வுகளையும் மறந்துட்டேன். எல்லாருமே எல்லாம் மறந்துட்டாங்கன்னா ஒற்றுமையாக போயிட்டுருக்கோம். நம்ம புல்லட் ராஜாவுக்கு போஸ்ட் ஓட்டினதாக இருக்கட்டும், இன்றைக்கி ராஜ நாடாருக்கு நம்ம ஆதரவு கொடுத்ததாக இருக்கட்டும், தேவ சமுதாயம் எவ்வளவோ வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து தேவையில்லாமல் இரு வேறு சமுதாயங்களுக்கு இடையில் வந்து பகைமையை வந்து வளர்க்காதீங்க. உங்களால் வந்து இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சிட போகிறாங்க. நீங்கள் வந்து எந்த காலத்துலையும் நீங்கள் சொல்கிறத கேட்டு வந்து யார் வந்து மாவட்ட செயலாளரை மாற்றுறது, மாவட்ட செயலாளர் போடுறதெல்லாம் செய்ய போகிறதில்ல. எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்குன மாதிரி பேசுகிறீங்களே. முதல் உங்களுக்கு ஏதாவது ஒரு முகவரி இருக்கிறதா? நீங்கள் கராத்தே செல்வின் அவர்கள் இறந்த பிறகு தான் உங்களே வெளியே தெரியுது. அதுக்கு முன்னாடி கராத்தே செல்வின் கூட நீங்கள் இருந்தது கிடையாது. ஆக தேவையில்லாத ஒரு கசப்புகளை வந்து இருவேறு சமுதாயங்களுக்கு இடையில வந்து உருவாக்காதீங்க. முதல் உங்களால் வந்து ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக உட்கார முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணியுடைய நீங்கள் வந்து இருவேறு சமுதாயங்களை வந்து நாடார் சமுதாயத்தோட சண்டை இழுக்கும் வகையில் பேசுகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இதை வன்மையாக நேதாஜி சுபாஷினை சார்பாக கண்டிக்கிறோம். ஒட்டுமொக்க பொதுமக்களின் சார்பாகவும் கண்டிக்கிறோம். நாடார் சமுதாய மக்கள் இவரை போன்ற அந்த ரவுடிகளிடமிருந்து ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.